முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அவர் நம் நாட்டினுடைய மிகச்சிறந்த பொருளாதார மேதை, சிறந்த அரசியல்வாதி, எல்லோரிடமும் அன்போடு பழகிறவர், எதிர்கட்சிகளை அரவணைத்து செல்லுகின்ற மனப்பக்குவம் கொண்டவர், சிறந்த நிர்வாகத்திறமை கொண்டவர், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய இளம் பருவத்திலே காங்கிரஸ் கட்சியின் மீது பற்றுக்கொண்டு மேற்கு வங்காள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு பாடுபட்டவர், அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தவர், அது மட்டுமல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் காரிய கமிட்டி உறுப்பினராகவும் பல ஆண்டு காலம் இருந்தவர். அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கின்ற காலத்தில் அவர் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கு இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த ஒரு தலைவராக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். அவர் அன்னை இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில் நிதியமைச்சரத்துடைய இணையமைச்சராக இருந்து தன்னுடைய திறமையை வெளிக்காட்டியவர். அது மட்டுமல்லாமல் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு நெருக்கமான ஒரு தலைவராக இருந்தார். டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அவருடைய திறமையை போற்றுகின்ற வகையில் அவர் பல துறைகளை வைத்தவர். அதே போல் நரசிம்மராவ் அவர்கள் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றியவர். குறிப்பாக அவருடைய நிர்வாக திறமையை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நிதித்துறையில் பணிபுரிந்த போதும், அமைச்சராக இருந்த பொழுதும், வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும், வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும், இராணுவத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து இந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்த ஒரு தலைவர். அவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் அரவணைத்து செல்லுகின்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள். எல்லோரிடமும் அன்பாகவும் இனிமையாகவும் பேசுவார். ஒருவரிடம் கோபப்பட்டால் கூட அதை 5 நிமிடத்தில் மறந்து விடுகின்ற ஒரு தலைவராக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். நான் பல ஆண்டு காலம் அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரோடு பணிபுரிகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் மாநிலங்களவையில் அவரோடு நான் பணிபுரிந்திருக்கிறேன். அவருடைய பேச்சு திறமையை வியக்கக்கூடிய அளவில் இருக்கும். சிறப்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார். எதிர்கட்சிகளை எல்லாம் பாராட்டுகின்ற வகையில் அவருடைய உரை இருக்கும். அவர் ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருந்த பொழுது எதிர்கட்சிகளை மதிக்கின்ற ஒரு தலைவராக இருந்தார். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, சிறந்த பண்புகளை கொண்டவர். அது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள் எல்லாம் வாழ்க்கை தரத்தில் மேலே வர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை தீட்டுவதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் அரசுக்கும், நரசிம்மராவ் அரசுக்கும், அன்னை இந்திரா காந்தி அரசுக்கும், ராஜீவ்காந்தி அரசுக்கும் அறிவுரைகள் கூறிய ஒரு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவரை பலமுறை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான திட்டங்களை கொடுப்பதற்கு அவரோடு உரையாடி அதை நான் பெற்றிருக்கிறேன். மனமுவந்து புதுச்சேரி மாநிலத்திற்கு பலமுறை நான் அழைத்த போதெல்லாம் வந்திருக்கிறார். குடியரசுத் தலைவராக இருந்த பொழுதும் வந்திருக்கிறார், மத்திய அமைச்சராக இருந்த பொழுதும் வந்திருக்கிறார், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை போல என்னை அவர் பாவித்த ஒரு தலைவராக அவர் இருந்தார். நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் அவரிடம் நிர்வாகத்தையும் அரசியலும் கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக நான் உருவாக்குவதற்கு அவர் வித்தாக இருந்தவர். நான் மத்திய இணையமைச்சராக இருந்த சமயத்தில் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர் மக்களவையினுடைய தலைவராக இருந்து எதிர்கட்சிகளை அரவணைத்து 5 ஆண்டு காலம் அந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்று 9% வளர்ச்சி டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலுள்ள அரசு பெறுவதற்கு பாடுபட்டவர். பல நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை சிறப்பாக செய்வதற்கு காங்கிரஸ் அரசுக்கு உதவி செய்த ஒரு தலைவர். பாராளுமன்றத்தில் கூட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய தலைவராக அவர் இருந்தார்கள். அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நின்ற சமயத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் அருமை தலைவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களையும் நேரடியாக சந்தித்து என்னுடைய தேர்தல் ஏஜெண்டாக நாராயணசாமி தான் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் வற்புறுத்தி என்னை தேர்தல் ஏஜெண்டாக நியமித்தார். நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நின்ற பொழுது 23 மாநிலங்களுக்கு அவரோடு நான் பயணித்திருக்கிறேன். அவரோடு உரையாடி இருக்கிறேன். அவருடைய கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய அனுபவங்களை கேட்டிருக்கிறேன். அவர் மிகுந்த ஞாபக சக்தி உள்ளவர். காலத்தை, நேரத்தை, தேதியோடு அகில உலக நிகழ்வுகள், நம் நாட்டினுடைய நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் எல்லாம்
பகிர்ந்து கொள்ளுகின்ற மனப்பான்மை கொண்டவர். அவர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய பதவியேற்பு விழாவிற்கு என்னையும் அழைத்து கௌரவித்த ஒரு தலைவர். அவர் குடியரசுத் தலைவராக வந்தபோது கூட நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்கும் பொழுதெல்லாம் இரவு பகல் பார்க்காமல் என்னை அழைத்து பேசியிருக்கிறார். என்னோடு அன்போடு பழகியிருக்கிறார். எனக்கு அறிவுரைகளை கூறியிருக்கிறார். நிர்வாகத்தை பற்றி எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆசானாக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய நிர்வாக திறமையை பற்றி உலகமே வேந்திருக்கிறது. இந்திய நாட்டிற்கு அவர் மிகப்பெரிய சொத்து. அவரை இழந்து நாம் எல்லாம் தவிக்கிறோம். அவரை பொறுத்தவரையில் அவர் ஓய்வு பெற்ற பிறகு கூட காங்கிரஸ் கட்சியில் பிடிப்பாக இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய பிள்ளைகளும் காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளராக இருந்து பணியாற்றுவதற்கு வித்திட்ட ஒரு தலைவர். அவர் குடியரசுத் தலைவர் பதவி விட்டு ஓய்வு பெற்ற பிறகு பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். பொதுக்கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். அரசியல் மேடை இல்லாத மற்ற கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்றாலும் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு சென்ற பொழுது கூட சமத்துவம் சகோதரத்துவம் இந்த நாட்டுடைய இறையாண்மை என்பதை தெளிவுபட அவர்களிடம் பேசியிருக்கிற ஒரு தலைவர், தகுதி வாய்ந்த தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய நிர்வாக திறமையை அனைவரும் போற்றுவார்கள், பாராட்டுவார்கள். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இல்லாமல் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் கூட ஜனநாயக நெறிமுறைகளை கடைபிடிப்பதிலே தவறாத ஒரு தலைவராக திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய இழப்பு நம் நாட்டிற்கு மிக பேரிழப்பு. அவரை இழந்து நாம் எல்லாம் இப்பொழுது தவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இறைவன் அவருடைய பிள்ளைகளுக்கு திரு பிரணாப் முகர்ஜி அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தியை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரு பிரணாப் முகர்ஜியை போன்ற தலைவர்கள் இனிமேல் உருவாவது மிகவும் கஷ்டம் என்பதையும் நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.